தைரியம் இருந்தால் என்னை தொட்டுப்பாரு, என் மேலே கேஸ் போட்டுப்பாரு அப்படின்னு டெய்லி உளறிட்டு இருந்த சவுக்கு சங்கரை சரியான ஒரு கேஸை போட்டு உள்ளே வச்சு சரியாக குமுறிட்டாங்க போலீஸு. அந்த குமுறலுக்கு காரணமாக இருந்தவர் ஒரே ஒரு அதிகாரி, அவர் தான் அருண். டிபார்ட்மெண்ட் மேலே என்ன அவதூறு வேணால் பேசலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த சவுக்கு சங்கரை வச்சு செஞ்ச அதிகாரி அருண். போலீஸை பற்றி பேசுறதுக்கு எல்லாரும் நடுங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்தை ரவுடிகள் மத்தியிலையும் இந்த மாதிரி சவுக்கு சங்கர மாதிரி பொறுக்கிகள் மத்தியிலையும் உருவாக்கின அதிரடி அதிகாரி அருண் ஐபிஎஸ். 1998 பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அருண். முதல் போஸ்டிங் நாங்குநேரி, அது ரத்த பூமின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது தூத்துக்குடி, இதுவும் ஒரு கலவர பூமி தான். அங்கெல்லாம் அற்புதமான சட்டம் ஒழுங்கை காப்பாற்றிட்டு குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுல தனக்கு இணை தானே அப்படிங்கிறத நிரூபித்த அருண் ஐபிஎஸ் இன்றைக்கி சென்னைக்கு கமிஷனராக வந்திருக்கிறது. சென்னை மக்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்க போது. இவர் எப்படின்னா ஒரு நல்ல அதிகாரி, அது அண்ணா திமுக ஆட்சியோ திமுக ஆட்சியோ சரியான போஸ்டிங் அவர் கிடைக்கும், ஏன்னா நேர்மையான அதிகாரி அவர். ஸோ இந்த சென்னை மாநகரத்துக்கு புதுசாக காவல் ஆணையராக பொறுப்பேற்று இருக்கிறேன். சென்னை மாநகரம் வந்து எனக்கு புதிதில்லை, இங்கே எல்லா பணி இதுலேயும் பணிபுரிந்திருக்கிறேன். டிசி அண்ணா நகரா, டிசி மவுண்டா, ஜேசி டிராஃபிக், ஜேசி சவுத்து, அடிஷ்னல் கமிஷனர் டிராஃபிக், அடிஷ்னல் நார்த். ஸோ சென்னை சிட்டி எனக்கு புரியதில்லை. சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய இப்போ சில பிரச்சனைகள், குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை, குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள், அதே மாதிரி போக்குவரத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள், இந்த ரவுடியஸ்தான் கண்ட்ரோல் பண்ணுறது. அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கரப்ஷனல் ஆக்டிவிட்டீஸு, கனவென்ச்சு, கட்ட பஞ்சாயத்து, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது என்னுடைய முன்னுரிமையாக இருக்கும். தினமும் ஒரு திட்டம் கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. ரெகுலர் போலீஸிங், ப்ரொஃபஷனல் போலீஸிங் பண்ணாலே போதும். போலீஸ் அதிகாரிகளும் சரி, காவல் அதிகாரிகளும் ஆளுநர்களும் அவங்களோட பொறுப்பை உணர்ந்து பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல் போலீஸுமாங்க. அதை ரெகுலராக பண்ணாலே எல்லா குற்றங்களும் குறையும். அதை பண்ணுறதுக்குள்ள ஏற்பாடுகள் பண்ணலாம். சட்டம் ஒழுங்கை மெயின்டைன் பண்ணும், அடுத்து குற்றங்களை தடுக்கணும், நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும், ரவுடிகளை ஒடுக்கணும். என்கவுண்டர்ன்றதெல்லாம் அப்படி வருதே கிடையாது. ரவுடிகளுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜில் நம்ம சொல்லிக்கணும். காவல்துறையிலேயே சில கருப்பாடுகள் இருக்குது, அதையும் நீக்கணும் அப்படிங்கிறது அருணுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பணியாக இருக்கலாம். திமுக ஆட்சியில் காவல்துறை கொஞ்சம் சுறுசுறுப்பாக இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அதை எல்லாமே உடைக்கிறதுக்காக சென்னைக்கு ஒரு மிகச்சிறந்த ஆணையரை திமுக அரசு நியமித்திருப்பதை ஜனங்க, சென்னை மக்கள் மிகவும் பாராட்டுகிறார்கள். மெட்ரோ சிட்டியான சென்னையில் இனிமேல் குற்றங்கள் குறையும், சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும், குற்றங்கள் நடந்தால் அது விரைவில் கண்டுபிடிக்கப்பட்டு நியாயம் வழங்கப்படும் என்று சென்னை மக்கள் நம்புகிறார்கள். நாமும் நம்புவோம்.